உலகக்கோப்பையில் தொடர்ந்து நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியாவுடனான தொடரில் இந்திய அணியின் முன்னணி வீரர்கள் விளையாட மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் இந்த அணிக்கு ருதுராஜ் கேப்டனாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 உலகக்கோப்பை தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டன. நியூசிலாந்து பாகிஸ்தான் இடையில் அரையிறுதிக்கான போட்டி நிலவி வருகிறது. முதல் அரையிறுதி நவம்பர் 15 இரண்டாம் அரையிறுதி 16 நடக்கவுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டியானது நவம்பர் 19 நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை முடிந்த பிறகு ஆஸ்திரேலியா இடையில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெறவுள்ளது. நவம்பர் 23 தொடங்கி டிசம்பர் 3 வரை இந்த போட்டிகள் நடைபெறும். இப்போட்டிகள் விசாகப்பட்டினம், திருவனந்தபுரம், கவுஹாதி, நாக்பூர், பெங்களூர் ஆகிய நகரங்களில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை முடிந்தவுடனே இத்தொடர் துவங்க உள்ளதால் உலகக்கோப்பையில் விளையாடிய வீரர்கள் இத்தொடரில் விளையாட மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் இந்த அணிக்கு கேப்டனாக ருதுராஜ் செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொடரில் சீனியர் வீரரான புவனேஸ்வர் குமாருக்கு இறுதி வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் அவர் தனது திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இதில் சிறப்பாக செயல்படவில்லை என்றால் அவருக்கு அடுத்த வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்பதால் இத்தொடரில் இவர் மீதுதான் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது.